அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம வந்து கள்ளம் கபடமற்ற நிலை என்றால் என்ன அப்படிங்கறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆன்மீகத்துல சொல்லக்கூடிய இந்த கள்ளம் கபடமற்ற இன்னசென்ட் ஸ்டேட் அப்படின்னா எதை குறிக்குது அப்படிங்கறத நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கள்ளம் கபடமற்ற நிலை என்றால் என்ன, எதை வந்து நம்ம குறிப்பிடுறோம்? ஏன்னா வந்து ஆன்மீகத்துல மிக முக்கியமான விஷயமா சொல்லுவாங்க, இன்னசென்ட் ஸ்டேட் ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. எதை வந்து கள்ளம் கபடமற்ற நிலை அப்படிங்கறத குறிப்பிடுறோங்கிறத நீங்க சொல்லுங்க. யார் பதில் சொல்ல விரும்புறீங்களோ அவங்க வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, உங்களை அட்மிட் பண்றேன், பேசலாம். ஆர் லக்ஷ்மணன் ஐயா வந்திருக்காங்க, நான் உங்களை அட்மிட் பண்றேன். நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம். கள்ளங்கபடமற்ற நிலைனா எதையும் பிடித்து வைத்துக் கொள்ளாத நிலைதான் கள்ளங்கபடப்பட்ட நிலை. எதையோ ஒன்று பிடித்து வைத்துக் கொண்டோமானா அது அந்த நிலையில நம்ம இல்லைன்னு அர்த்தம். அதுதாங்க என்னை பொறுத்தவரை. ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப நன்றி உங்க பதிலுக்கு. பாஸ்கரன் ஐயா வந்திருக்காங்க, அரக்கோணம். ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. கள்ளம் கபடமான நிலை என்றது என்னன்னாக்கா, மனதினுடைய இருமைகள், அதாவது நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்தது, பிடிச்சது பிடிக்காதது, இதெல்லாம் கொண்ட நிலைதான் வந்து கள்ள கபடமான நிலை. கணக்கியல் அறிவுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இந்த இருமுகள் எல்லாம் கொண்டதுதான் கள்ள கபடமான மனநிலை. இந்த கள்ள கபடமான மனநிலை இல்லாத போது நாம எந்த உணர்வையும் உயர்ந்தது தாழ்ந்தது வேண்டியது வேண்டாதது அப்படின்னு எதையும் பாகுபடுத்தி பிரிக்காம எல்லா உணர்வையும் வந்து போறதுக்காக நாம அலோவ் பண்ணிடுறோம். எந்த உணர்வையும் பிடிச்சு வைக்காம விட்டுறோம். அப்படி அந்த பிடிச்சு வைக்காத நிலை, அந்த நிலைதான் வந்து குழந்தைகள் நிலையா, குழந்தைகள் அந்த நிலையில இருக்கு. அந்த நிலை மனதினுடைய இயல்பான நிலை அதுதான். நம்மளுடைய நம்ம பெற்ற அறிவுனால அந்த உணர்வுகளை அழித்து வச்சிருக்கு. அந்த அறிவு அறிவை வந்து நம்ம அகத்துக்கு அத்திருப்பாம புறத்துக்கு மட்டும் வைக்கும் போது இந்த இயல்பான இந்த குழந்தை நிலை வந்து கள்ளக்கபடமற்ற நிலை வந்து செயலுக்கு வந்து இன்னும் யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? கள்ளம் கபடமற்ற நிலை என்றால் என்ன? பாரி அவங்க வந்திருக்காங்க, பாரி வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க பாரி. சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க பாரி? நல்லா இருக்கேன். ஐயா நல்லா இருக்காங்க. எல்லாரும் கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, சொல்லுங்க பாரி. கள்ளக்கபடமற்ற நிலைனா குழந்தைதான் அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்மளை பொறுத்த அளவுக்கு நெச்சிலான பர்சன் வந்து கள்ளக்கபடமற்ற நிலைனா அந்த ஞான நிலைதான் எனக்கு பிரவாக நிலைதான் தோணுது. அப்படிதான்ங்களா? இல்ல அதுதான், இந்த ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு வர்ற அந்த லிபரேஷன் தான் கள்ளக்கபடமற்ற நிலைன்னு எனக்கு தோணுது. சரிதாங்களா? சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க, ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேங்க. ஐயா பேசுங்க.
வணக்கம் ஜீவன் சார். வணக்கம் வணக்கம் எங்கட நேச்சுரல் ஸ்டேட் வந்து இன்னசென்ட் ஸ்டேட் தான். இன்னசென்ட் அதுல வந்து தாட்ஸ் வந்து 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 மறைகிறது. அது அகத்துல வர தாட்ஸோ அது புறத்துக்கு தேவையான தாட்ஸும் வந்து வந்து மறைகிறது. எங்களுக்கு அகத்துல எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை இடத்துல அகத் அதை விட்டுடலாம். புறத்துக்கு தேவையான தாட்ஸே வந்ததுன்னா அதை அதை எடுத்து நாங்கள் தேவையானவற்றுக்கு பாவித்துக் கொள்ளலாம். மற்றபடி அந்த தோட்ஸுகள் தோட்ஸ் வந்து நேச்சுரலாவே வந்து வந்து போய்கொண்டே இருக்கு. என்னை பொறுத்தளவு பிரிக்கவும் தேவையில்லை போல, அது எல்லாம் வந்து வந்து போய்கொண்டே இருக்குது. தேவையானத்தை நாங்க எடுக்கிறோம், தேவையானத்தை நாங்க எடுத்து அது அதுக்கு தேவையானா நாங்க அதை யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். அவ்வளவு ரொம்ப நன்றிங்க. உங்களையும் நான் மீட் பண்ணிடுறேன். அடுத்து வாசுதேவன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், நீங்களும் அன்மீட் பண்ணிட்டு பேசுறீங்க. வணக்கம் 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 ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஆமா இன்னசென்ட் ஸ்டேட் இன்டலெக்டல் இல்லாத தன்மையை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா அது குழந்தைகளுக்கு இருக்காங்க அவங்க. ஸோ இன்னசென்ட் ஸ்டேட் கள்ளங்கபடம் இல்லாத தன்மை. பெரியவங்க நமக்கு எடுக்கிறப்போ அதில் நிறையா எனக்கு என்னோட அனுபவத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்குது. எப்படின்னா இது ஓகே நம்மளுக்கு புரிதலில் ஓகே நம்ம கள்ளங்கபடம்லாம் இருக்க முடியுங்கிறது தெரியுது. ஆனால் வெளிப்படையாக வந்து நம்ம ஒரு வெளிப்புறத்தில் மற்ற உறவுகளோட தொடர்புகள் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தோணுனதை தான் பேச போகிறோம். உள்ளே வச்சு அதை இது இவங்கள்ட்ட ஃபில்டர் பண்ணி இதை இவங்களுக்கு சொன்னால் மனசுக்கு சங்கடப்படும் அல்லது வந்து என்னமா புரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு நிறைய நம்ம அறிவுபூர்வமாக கால்குலேட் பண்ணி சொல்கிறப்ப அந்த கள்ளன் கபடம் இல்லாத தன்மை வந்துட்டு நம்மளுக்குள்ளே மறைஞ்சு போய் நம்ம ஃபில்டர் பண்ணுறப்போ அது போயிடுது. குழந்தைகள் வந்து வெளிப்படையாக இருக்காங்க, என்ன தோணுதோ பேசுகிறாங்க, செய்கிறாங்க, உணர்றாங்க, அனுபவத்தில் அது பிடிக்கலன்னா அழுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க, அறிவை எதையும் பயன்படுத்துறதில்லை. ஆனால் வெளிப்புறத்தில் வந்து நம்ம மற்றவங்களோட தொடர்புகள் இருக்கிறதுனால இதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டியது இருக்கு. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு கல்லடங்கப்படம் இல்லாத தன்மை எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது எனக்கு புரியலைங்க. ஆனால் சாத்தியம் தான், ஆனால் வெளிப்படையாக நம்ம இருக்கிற சாத்தியம். ஆனால் பல பேர் நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்க இவர் இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, உங்களுடைய சந்தேகம் பலருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அதுதான் இப்ப டீப்பா பார்க்க போறோம். கள்ள கபடம் தருவோம் மற்ற தன்மைங்கிறது எங்க தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். உங்களை மீட் பண்ணிக்கிறீங்க. இன்னும் யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? கள்ளங்கபடம் மற்ற தன்மை என்றால் என்ன? சரி, நாம இப்ப பதிலுக்கு வருவோம். கள்ளம் கபடமற்ற நிலை என்றால் என்ன அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம். எல்லா உணர்வுகளும் எண்ணங்களும் பிரவாகமா இருக்கக்கூடிய நிலைதான் கள்ளம் கபடமற்ற நிலை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, மனதின் இயக்கம் வந்து இரண்டு வகையா இருக்கு. ஒன்று உணர்வு, கான்சியஸ்னஸ் நம்ம சொல்றோம். இரண்டாவது அறிவு, இன்டலெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இந்த உணர்வு நிலை தான் நம்ம கள்ளங்கபடமற்ற நிலை அப்படின்னு நம்ம போறோம். கள்ளங்கபடம் கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறதுங்கிறது நம்முடைய நேச்சராகவே நம்ம உள்ள அப்படிதான் இருக்கு. நம்முடைய உணர்வு நிலையானது கள்ளங்கபடம் இல்லாத நிலையில்தான் இருக்கு. இதனோட அறிவு இணையும் போதுதான் நமக்கு அனுபவங்களே வருது. அது வரலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அனுபவங்கிறது கூட கிடையாது. ஒரு வெறும் உணர்வு நிலையா மட்டும்தான் இருக்கு. உணரக்கூடிய உணர் நிலை அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கணும். அதுல எப்ப நமக்கு அறிவு இணையுதோ அப்பதான் வந்து அனுபவங்கள் தோன்றுகிறது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு இன்பம் இன்ப உணர்வு, துன்ப உணர்வு எல்லாமே உணர்வா இருக்கு. இன்பம் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு அறிவு சொல்லுது, துன்பம் எனக்கு பிடிக்கலன்னு அறிவு சொல்லுது. அப்பதான்
எனக்கு இந்த மாதிரி துன்பம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத அனுபவங்கிற அனுபவமா மாறுது. அறிவு கலக்கும் போதுதான் அது வந்து அனுபவமா மாறுது. அறிவு கலக்காதவரை அது வந்து கள்ளங்கப்படமற்ற நிலையில் தான் இருக்கு. அறிவு இணையும் போதுதான் அனுபவங்கள் தோன்றுது, அப்பதான் வந்து கள்ளங்கப்படம் தோன்றுது. இது என்ன சொல்லுவாங்கன்னா கள்ளங்கப்படமற்ற நிலை வந்து குழந்தை நிலைன்னு கூட சொல்லலாம். குழந்தையின் மனநிலையோடு ஒப்பிடலாம். குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க. அறிவை வந்து எப்படி சொல்லலாம்னா கால்குலேட்டிங் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்ல கணக்கர். அறிவு வந்து எப்பயும் கணக்கு போட்டுட்டே இருக்கும். இது நல்லது இது கெட்டது இது தேவை இது தேவையில்லைங்கிற கணக்கு போடுறதே வந்து இந்த அறிவு தான். அதனாலதான் நம்ம புரட்சியலுக்கு அறிவு வேணும். எது நல்லது கெட்டதுன்னு புறத்துல இருக்கு. இந்த இன்னசென்ட் ஸ்டேட்டுங்கிறது நம்ம மனசுக்கு தான். மனசுல வரக்கூடிய எந்த உணர்வுமே நம்ம வந்து பிரிக்க தேவையில்லை. இது நல்லது இது கெட்டதுன்னு பிரிக்க தேவை. அது வந்து ஒரு பிம்பம், ஒரு பிரதிபலிப்பு தான் அது. இதை வந்து நம்ம தரம் பிரிச்சோ இதை தக்க வச்சுக்கணும் இதை அப்புறப்படுத்தணும் போராட தேவையில்லை. அப்படி போராடுதுனாவே அது அறிவு வந்து அங்க போராடுது. இதை நான் தக்க வச்சுக்குவேன் இதை நான் அப்புறப்படுத்துவேன் இது எனக்கு துன்பத்தை கொடுக்குது இது இன்பத்தை கொடுக்குதுன்னு அறிவு வந்து போராடுறதுனாலதான் அங்க பிரச்சனையே வருது. எப்பயுமே அறிவுங்கிறது கணக்கிட்டுக்கிட்டே இருக்கும். அதை கணக்கர்னு அதுதான் சொல்லுவாங்க. புற வேலைக்கு தான் அறிவு வேணும். நம்ம இன்னசென்ட்ங்கிறது வந்து அகத்துக்கு தான். இப்ப வெளியே இன்னசென்டா இருந்தோம்னு வச்சுங்களேன் நம்மளால செயல்படவே முடியாது. இப்போ ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன் குழந்தை டோட்டலா இன்னசென்டா இருக்கு. அகம்புறம்ங்கிற பாகுபாடே இதுக்கு கிடையாது. ஏன்னா அறிவே அங்க தோன்றல. அறிவுங்கிறதே நம்முடைய அனுபவங்களுடைய சேகரிப்பு தான் அறிவா மாறுது. எந்த அனுபவமும் சேகரிக்காதப்ப குழந்தை தன்மை குழந்தையில் இருக்கும் போது புறத்திலையும் கள்ளங்கப்படம் மற்ற நிலையில் இருக்கு, அகத்திலையும் கள்ளங்கப்படம் மற்ற நிலையில் தான் இருக்கு. இந்த அறிவு வளர வளரதான் நமக்கு வந்து புறத்துல செயல்படக்கூடிய தன்மைக்கு நம்ம வரும். இதே அறிவு அகத்துக்கு போகும்போதுதான் எல்லா பிரச்சனையும் நமக்கு தோன்றுது. அந்த கள்ளங்கப்படம் மற்ற தன்மையில வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. எப்ப வந்து உள்ள கள்ளங்கப்படம் மற்ற தன்மையில நம்ம இருக்கிறோமோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த குற்றம் காணாத நிலையம் அப்பதான் வரும். அது வந்து ஒரு குழந்தைத்தன்மையா விடுதலையில் இயங்கக்கூடிய நிலையை தான் கள்ளங்கப்படம் மற்ற நிலைன்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் எந்த குற்றமும் அது காணாது, எதையும் தக்க வைக்க முயற்சிக்காது, பிரவாகமா இயங்கக்கூடிய நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும்போதுதான் நம்ம எல்லா பிரச்சனையுமே ஈஸியா கடந்து நம்மளால போக முடியும். ஆனா என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லா ஆன்மீக அமைப்பையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா அதை கொண்டு வரத்துக்கு இந்த கள்ளங்கப்படம் மற்ற தன்மையை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணும் போதுதான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அறிவை கொண்டு அதை கொண்டு வரணுங்கிற முயற்சி அங்கே ஏற்பட்டுருக்கு. அது என்னைக்குமே நடக்காது. அறிவு உள்ள போனாவே கள்ளங்கப்படம் மற்ற தன்மை வந்து மாறிப்போயிடும், கன்னிங்னஸா மாறிடுது. ஆனா அறிவை கொண்டு அதை சரி பண்ணு அதை கொண்டு வரணுங்கிற முயற்சி தான் எல்லா பிரச்சனையுமே காரணம். எல்லாரும் அப்படிதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆட்டோல ஏறிக்கிட்டு ஆட்டோக்கார்ட்ட சொல்றோம் எங்க ஆட்டோ இல்லையா நாங்க அங்க கொண்டு போய் இறக்கி விடுங்கிறோம். அது நடக்குமா? நம்ம இருக்கிறதே ஆட்டோல தானே, எங்க போனாலும் ஆட்டோக்குள்ளதானே உட்காந்துருப்போம். அது மாதிரி அறிவை உள்ள கொண்டு போனாவே கள்ளங்கப்படம் மற்ற தன்மை வந்து கன்னிங்னஸா மாறிடும். அப்புறம் எப்படி நம்ம கள்ளங்கப்படம் தன்மைக்கு வரதுங்க? அறிவுக்கு அங்க வேலை இல்லை அப்படின்னு அறிவு புரிஞ்சுக்கும் போதுதான் அதனுடைய தன்னுடைய முயற்சியை கைவிடும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய அகமானது இயற்கையாக இயங்கக்கூடிய ஒரு கள்ளங்கப்படம் மற்ற தன்மைக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. இன்னசென்ட் ஸ்டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இப்ப இது வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு வருது. அகப்பிரச்சனைகள் எத்தனையோ வருது. ஒரு துன்ப உணர்வு வருது, அது நமக்கு பிடிக்கல. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா அந்த அறிவு போய் உள்ள போய் போராட ஆரம்பிச்சு. இப்ப ஒரு தண்ணி எடுத்துங்க, சலனமற்ற தண்ணியில ஒரு விரலை வைக்கும்போது அலை தோன்றுது. அந்த அலையை சரி செய்ய விரலையோ கையோ பயன்படுத்தினா சரி வருமா? ரெண்டுமே உதவாது. அப்ப என்ன பண்றோம்? நம்ம கை எடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த அலையானது தன்னைத்தானே சரி பண்ணி. அது போலதான் உணர்வை சரி செய்ய அறிவு தேவையில்லை. அறிவை பயன்படுத்துவது கையை கொண்டு அலையை சரி செய்வது போன்றதுதான். உணர்வை உணர்விடமே ஒப்படைத்து விட வேண்டும். எப்படி தண்ணியை நம்ம தண்ணிட்டையோ அந்த அலையை தண்ணிட்டையோ ஒப்படைச்சிட்டோம்னா போதும், அது தானாவே சரியாயிடும். அலை தோன்றியதே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நாம் விரல் வைத்ததால் ஏற்பட்ட பள்ளத்தை சரி செய்யதான் அலையே தோன்றியது.
அப்ப அலைய தனிட்டுமோ படிச்சா போதும், அது தனித்தானே சீர் பண்ணிக்கும். அது மாதிரி நம்ம உணர்வை உணர்வுட்டியோ படிச்சுட்டா போதும், அறிவுக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் மிக மிக முக்கியமான விஷயம். இந்த அறிவு உள்ள போகாம அகம் கள்ளம் கவனமற்ற தன்மையில் இயங்குவதுதான் இறைத்தன்மையோடு இயங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். விடுதலையோடு இயங்கும் மனமே கள்ளம் கவனமற்ற நிலையில் இயங்குகிறது, இதைத்தான் இறைத்தன்மையோடு இயங்குது. இதுல வந்து அப்பழுக்கற்ற இயக்கங்கிறது இதுதான். உண்மையில சொல்லணும்னா மன தூய்மை அப்படிங்கிறதே வந்து கள்ளம் கவனமற்ற தன்மையில இயங்கும் போதுதான் மன தூய்மையோடு இயங்குதுன்னு அர்த்தம். தன்னைத்தானே தூய்மைப்படுத்திட்டு இயங்கிட்டு இருக்கு, அது எதுலையும் நிலையா நிக்கிறதே கிடையாது. எந்த துன்பமும் நிலைப்பதில்லை, எந்த இன்பமும் நிலைப்பதில்லை, எல்லாமே பிரவாகத்தில் இருக்கு. ஒரு ஆறு கூட பாருங்க, அதோட ஓட்டத்துல தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக்கும். எத்தனை சாக்கடை அதுல கலந்தாலும் சரி, ஆறு தன்னைத்தானே அந்த அந்த ஓட்டத்திலேயே தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி போயிட்டே இருக்கு. ஆறு ஆற வந்து புனித நீர்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரிதான் அந்த மனம் பிரவாகத்தில் இருக்கும்போது கள்ளங்கபடமற்ற தன்மையில் இயங்கும் போது அது தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொண்டு இறைத்தன்மையோடு இயங்கிட்டு இருக்கு. அந்த இறைத்தன்மையில அறிவு கலக்கும் போதுதான் களங்கமே ஏற்படுது. அப்ப அகத்தை பொறுத்தவரையில அறிவுக்கு வேலை இல்லை என்பதை அறிவு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஞானம்னு சொல்றோம். இப்ப ஞானம் யாருக்கு வேணும்னா உணர்வுக்கு தேவையில்லை, அறிவுக்கு தான் ஞானம் வேணும். அது ஏற்கனவே அந்த உணர்வானது விடுதலையோட முக்கியில தான் இயங்கிட்டு இருக்கு. அறிவுக்கு தான் நம்ம அங்க டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லைங்கிற ஞானம் வந்து அறிவுக்கு தான் வேணும். அந்த அறிவு புறத்துக்கு மட்டும்தான் தேவை. புறத்துக்கு கள்ளங்கபடம் இல்லாம வாழ முடியுமா அப்படின்னா, புறத்துல வந்து எது நல்லது கெட்டதுன்னு இருக்கு, அது நல்லதை நாம வந்து செய்யணும், கெட்டதை தவிர்க்கணும். அப்படி வாழக்கூடியதுக்கு அறிவு வேணும். அதுதான் அகத்தில் குழந்தையாகவும் புறத்தில் அறிஞனாகவும் வாழணும். எப்படி இப்படி வாழ முடியுமா, சாத்தியமா அப்படின்னா, அறிவு புறம் நோக்கி சிந்திக்கும் போதுதான் ஆட்டோமேட்டிக்கா இந்த இறைத்தன்மையை உதவிக்கு வந்துடும். இந்த வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா, நமக்கு தவறிழைத்தவர்களை கூட மன்னிக்கும் தன்மை எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரவாகமா இருக்கும்போதுதான் மன்னிக்கக்கூடிய தன்மையே வரும். நமக்கு தவறுகள் வச்சிருப்பாங்க, நமக்கு ரொம்ப துரோகமே கூட பண்ணியிருப்பாங்க, அவர்களையும் மன்னித்து ஏற்கும் தன்மை எப்ப வரும்னா, எப்ப நம்ம பிரவாகமா இருக்கோமோ அப்பதான் வரும். நம்ம அறிவு உள்ள போச்சுன்னா அதுதான் வஞ்சமா மாறுது. வஞ்சமா மாறும்போதுதான் பிணக்குகள், அவன் என்னென்ன பண்ணான் எது இது பண்ணான், இந்த நினைவுகளை வந்து அறிவு உள்ள கொண்டு போய் நாம அவங்கள வந்து பழிக்கு பழி வாங்கணுங்கும் போது என்ன ஆகுது, அது வஞ்சமா மாறுது. அறிவு போகலாமே நம்ம குழந்தையா இருக்கிறோம் உள்ள பொறுத்தவரில், எது மற்றவங்களை ஏத்துக்கிறோம், அவங்க எவ்வளவு தவறு சொன்னா மறந்து மன்னிக்கும் நிலைக்கு நம்ம வரோம். அவர்களே மட்டுமல்ல, நம்முடைய தவறுகளை கூட நம்ம ஏற்றுக்கொண்டு அடுத்து சரி பண்ணி வாழக்கூடிய நிலை எப்போ வரோம். குற்ற உணர்வு இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த கள்ளங்கபடம் மற்ற தன்மையில் இருந்தா மட்டும்தான் முடியும். எந்த உணர்வுமே அங்க தங்காத நிலை, எதுவுமே ஒரு தேங்காத தேக்கப்பட்ட நிலை தான் அந்த இறைத்தன்மையோட இயங்கிறது தான் நம்ம கள்ளங்கபடமற்ற தன்மையில் இயங்குறோம் அப்படின்னு சொல்லணும். இதைத்தான் விடுதலைன்னு சொல்லணும். இது இயல்பாவே நமக்குள்ளார இருந்துட்டு இருக்கு. அந்த அந்த இயற்கையை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அறிவுக்கு வேலை அகத்துல தான் அப்படின்னு முடிவெடுத்துட்டோம்னா உள்ள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எப்ப அறிவு வந்து தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்குதோ அப்பவே மனம் கள்ளங்கபடமற்ற தன்மையில் இயங்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய வாழ்க்கையே வந்து சுமையற்றதா மாறிடும். எதையுமே எளிதில் கலக்கக்கூடிய, மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஒரு எதையுமே எளிதாக எந்த ஒரு துக்கமா இருந்தாலும் எளிதாக கடந்து அடுத்து என்னன்னு போறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கள்ளங்கபடமற்ற தன்மைதான். இங்க வஞ்சம்ங்கிறதே இருக்காது. இப்படி ஒரு வாழ்க்கை, சுமையற்ற வாழ்க்கை, ஒரு பிரவாகமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த புரிதல் நமக்கு அறிவு புரிஞ்சுக்கணும். புறத்துக்கு அறிவு கண்டிப்பா வேணும், எது நல்லது எது கெட்டது, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கறது அறிவுக்கு வேணும். அது செயலுக்கு தான் வேணுமே தவிர அகத்துக்கு என்னைக்குமே தேவையில்லை. இதை புரிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை தான் பிரவாக வாழ்க்கை. இதுதான் கள்ளங்கபடமற்ற நிலை. இந்த நிலையில நம்ம எல்லாரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இது சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். இந்த கேள்விகளை கேளுங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்.
வாசு கூட ஒரு கேள்வி கேட்டாரு, இது புறத்துக்கு சாத்தியமா அப்படின்ட்டு. புறத்துக்கு அறிவு தான் முக்கியம், எது சரி எது தவறு அப்படிங்கிறத தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய செயல் புறத்துல இருக்கு. அகத்துல தான் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய வேலையே இல்லை. அகம் எப்படி இருந்தாலும் அது ஓகே அப்படின்னு அகத்தினுடைய இயக்கத்துல தலையிடாம இருக்கிறது தான் நம்ம இந்த ஞானநிலையினுடைய அர்த்தமே. அதனால இது சம்பந்தமான உங்க கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. சதாசிவம் ஐயா வந்திருக்காங்க, ஐயா உங்களை அன்மிட் பண்ணிருக்கீங்கய்யா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நல்ல அழகாக சொன்னீங்க, நன்றி. என்ன பிரச்சனை என்றால் எங்களோட பழக்க தோஷம் என்றது ஒன்று இருக்குது. சரிங்க. அது வந்து அறிவை, அது வந்து அந்த அறிவுக்கு தான் அந்த பழக்க தோஷம் இருக்கு. அது வந்து இப்போ அது வந்து அது அகத்தை போய் நோண்டிக்கண்டு தான் இருக்க இருந்து கண்டு இருக்குது. அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்யாமல் இல்லாத போலேயும் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதுதான் கரெக்ட். நீங்கள் இப்போ என்ன பழக்கத்தின் காரணமாக நம்மளை அறியாமையே அறிவு உள்ள போயிடுது, போய் அது ஏதோ ஒரு வகையில் உள்ள ஒரு போராட்டம்னு வச்சுங்க. அறிந்து நாங்கள் சில வேலை செய்யணும். என்னங்க? சில வேலை அறிந்தும் அறிந்தும் செய்கிறோம், அறியாமலும் செய்கிறோம், அறிந்தும் செய்கிறதா இருக்கு அகத்து. அதுங்க, அறியாமல் செய்தாலும் நாம் அது பொறுப்பு இல்லை, அறிஞ்சு செஞ்சாலும் தெரிஞ்சுட்டு தான் செய்யறோம். நம்ம இதை புரிஞ்சு விட்டு இதை அதாவது உள்ள நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். புரிஞ்சுக்க விட்டு நம்மளால எப்படி செய்ய முடியும்? இதுக்கு கூட ஐயா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நம்முடைய வீடு இருக்கு, நண்பர் வராரு, நான் வீட்டை சுத்தி பார்க்கணுங்கிறாரு, கூட்டு போய் கிரவுண்ட் ஃப்ளோர் காட்டுறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட்டு போய் காட்டுறோம், மேலே மொட்டை மாடிக்கு போறோம், அதை பார்க்கணுங்கிறாரு, மொட்டை மாடிக்கு கூப்பிட்டு போறோம், மொட்டை மாடியை பாக்குறாரு. அப்புறம் சார் இதுக்கு மேலேயும் போய் பார்க்கணுங்கிறாரு, நம்ம என்ன சொல்லுவோம்? தாராளமா போய் பாருங்க, அப்படி முடிஞ்சா பாருங்க. நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல நீங்க அறிஞ்சே முயற்சி பண்றது கூட விளையாட்டா தான் இருக்குமே தவிர அது ஒரு முயற்சியா இருக்கு. புரிந்து கொள்வதோட நம்ம வேலை முடியுது. அதுக்கு மேல நீங்க முயற்சி பண்ணா கூட அந்த முயற்சி உங்களுக்கே தெரியும், வீண் முயற்சி அப்படிங்கறது தெரியும். இத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம துன்பம் வந்து நீங்கிடும். இதான் சில வேலை நாங்க வீண் முயற்சி எடுக்கிறது இல்லை, அதே முயலா தான் எடுக்கும். வீண் முயற்சின்னு நீங்க சொல்றது புரியல. நாங்க எடுக்கிறது இல்லை, முயற்சி செய்யற மகத்துல முயற்சி செய்ய அதை வீண் முயற்சி எடுத்து நாங்க நினைக்கிறது இல்ல. வீண் முயற்சின்னு எடுக்கலன்னா நீ என்ன புரிஞ்சு கொடுறது இல்லையா, நமக்கு சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். புரிதல் நல்லா நல்லா இருக்கு. சரி, இது பழக்க தோஷம் இல்ல, அந்த பழக்க தோஷம் இருந்தா தப்பு கிடையாது. இன்னொரு உதாரணம் சொல்றோம் பாருங்களேன். இந்த பழக்க தோஷத்துக்கு கூட ஒருத்தர் சந்தேகம் கேட்டார், நம்ம வந்து அறிவுக்கு அகத்தில் வேலை இல்லைன்னு சங்கற்படுத்துக்கணுமா, ரிப்பீட் ரிப்பீட்டா சொல்லணுமா, மனசுக்கு பதிய வைக்கணுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. எதுவுமே தேவையில்லை, தீர்க்கமா புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், அதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை. ஏன் எதுவும் தேவையில்லைன்னு சொல்றேன்னா, நமக்கு எப்ப தெரியுதோ அப்ப கைய விட்டா போதும். இப்ப நம்ம ஒரு வீட்டுல இருக்கிறோம், வாடகை குடி இருக்கிறோம், அந்த வீடு வசதி இல்லைன்னு பக்கத்து வீட்டுக்கு, பக்கத்து வீதியில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு நம்ம குடி போயிட்டோம். ஒரு வாரம் தான் ஆகுது, ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரோம், பழக்க தோஷத்துல பழைய வீட்டுக்கு போயிட்டோம்னு வச்சுங்க. பல வீட்டுக்கு போனோம்னு தெரியும்ல, அடடா நாம அப்பதானே வீட்டை மாத்திட்டோம் அப்படின்ட்டு. எப்ப தெரியுதோ அப்ப மறுபடியும் என்ன பண்ணுவோம், அடுத்த வீட்டுக்கு போயிடுவோம். இப்ப புதுசா வந்த வீட்டுக்கு நம்ம போயிடுவோம். இப்ப நாம இதுக்கு ஏதாவது வீடு மாத்திட்டேன், வீடு மாத்திட்டேன்னு சங்கற்படுத்துக்கணுமா, இல்ல நாம வந்து இதை வந்து பதிவு வைக்கணுமா? எதுவுமே தேவையில்லை, இந்த இந்த முயற்சி கூட தேவையற்றதுதான். நமக்கு எப்ப நமக்கு தெரியுதோ அப்ப மாத்திட்டா போதும். தெரியாம போராடுறதுல கூட அங்க அறிவு கிடையாது, நினைவு தான் அவங்க போராடுது. நினைவுனால ஏற்பட்ட பாதிப்பு தான் அது, நினைவு தானே பழக்கத்தினால வருது. எப்ப நமக்கு தெரியுதோ, தெரியும் போது நம்முடைய அறிவினுடைய முயற்சியை கைவிட்டால் மட்டுமே போதும். இது ஆட்டோமேட்டிக்கா என்னவும் கேட்டீங்கன்னா, முதல்ல தெரியறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா, நாளுக்கு நாள் அது குறைந்து
ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா அது எப்ப உங்களுக்கு மாறுதோ அப்பயே டக்குன்னு தெரியும், நீங்க நமக்கு வேலை இல்லை தானே அப்படின்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இது நாளடைவில் தன்னைத்தானே சரியாயிருக்குமே தவிர நான் இதுக்கும் எந்த முயற்சியும் எடுக்க தேவை. புரிதல் ஒன்றே போதும், வேற எதுவுமே இங்க தேவை. ஓகே நன்றி. வாசுதேவன் ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்களே அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஒரு ஒரு சந்தேகம்னா, இப்ப புரிதல் வந்துட்டு பல விதமா ஒவ்வொருத்தருக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு, ஐயோட புக்ஸ் நீங்களோட ஷேரிங் இதுல. இதே வந்துட்டு ஒரு யூடியூப்ல நம்ம சேனல்ல இதுல வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா ஒரு மைண்ட் இப்படிதான் ஒர்க் பண்ணது அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதை பத்தி நான் முழு விளக்கமா ஒரு விரிவா அந்த ஸ்ட்ரக்சரை வந்துட்டு இப்போ புரியுற மாதிரி, அதாவது புரியுற மாதிரின்னும் கொஞ்ச நாள் புதுசாக வரும் அந்த புக்ஸ் இதெல்லாம் படித்து வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை வீடியோ சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ அல்லது அதை பற்றின ஆர்டிக்கல் அதை பற்றின மட்டுமே ஒரு ரொம்ப அருமையாக இருந்தது அந்த வீடியோ, மனம் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதாவது அது வந்துட்டு கிராபிக்ஸ் மாதிரி பண்ணி அந்த வீடியோ இருந்தது. அதாவது ஆழ்மனம் வெளிமனம் இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, அது நினைவு பகுதி எப்படி வேலை செய்யுது, உணர்வு பகுதி எப்படி வேலை செய்யுது, அது எதனால வந்துட்டு குழப்பம் அடையிறது அப்படிங்கிறத பத்தின அந்த வீடியோ எடுத்து ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள. ஸோ அந்த வீடியோ எடுத்து மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க, அதைத்தான் சார் உங்கள்கிட்ட கேட்கலான்னு சொன்னாங்க. அது மனம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா ஒர்க் பண்ணுது அப்படிங்கும்போது எப்படி அது வந்து கள்ளங்கவட மற்ற தமிழ் இயங்கன்னு கேக்குறீங்களா, இல்ல உங்க க்வெஸ்சன்? இல்ல இல்ல, அதாவது வந்து அந்த வீடியோ வந்து நம்மளோட பகவத் மிஸ்ர் சேனல் யூடியூப்ல இருக்குங்க. அது வெளியில, அதாவது உள்ள ஒரு கண்டென்ட்டா அது பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதை எடுத்து வெளியே மறுபடியும் இன்னொரு தடவை நீங்க வந்து அதை பப்ளிஷ் பண்ணா எல்லாத்துக்கும் தெரியும்லன்னு சொல்லி கேக்குறேன். கண்டிப்பா பண்ணலாங்க, பண்ணலாங்க. அது எந்த வீடியோங்கிறது எனக்கு லிங்க் அனுப்புங்க. சரி, நான் அதை பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, அதான் சார், நன்றி. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேள்வியை கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. என்ன சந்தேகம் இருக்குதோ இது ஓபனா கேட்கறது தான் இந்த நிகழ்ச்சி நாம் வச்சிருக்கோம். சதாசிவம் ஐயா மறுபடியும் வந்திருக்காங்க, அவங்களை நான் அட்மிட் பண்றேன். ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. இந்த தோட்ஸ்கள் வந்து அது வந்து வந்து போய் கண்டு இருக்கின்றது அதுவாக. அதே மாதிரி இந்த அறிவும் வந்து தோட்ஸோட போராடுறதும் வந்து வந்து போய் கண்டிருக்கன்னு எடுக்கல. அதாவது தாட்ஸ் வந்து 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 போயிட்டு இருக்கு, அறிவும் அதே மாதிரி அறிவும் வந்து அது இதோட வந்து போராடி போராடி விட்டு கண்டு போகுது. சரி, அது அது தோட்ஸ் அது என்ன அது அப்படி எடுக்கலாமோன்னு கேக்குறேன். அறிவு இந்த அறிவு வந்து இன்டர்ஃபியர் பண்ணுது, அது அது அதுவும் ஒரு அதுவும் இன்டர்ஃபியர் பண்ணி போட்டு ஒரு அடியா நிக்க இல்லை, அதுவும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அதுவும் போயிரு. எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டும் ஒன்றோன்னு கேக்குறேன். இந்த புரிதல் வரத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து இப்படி பிரிச்சு பார்க்க நமக்கு தெரியல. அதாவது அறிவுக்கு அகத்துல வேலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி வந்து நம்ம வந்து மனசு சரி பண்ணிடலாத ஒரு எண்ணத்துல நம்ம இருந்தோம். நமக்கு ஒரு வேண்டாத தாட்டு, நமக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு தாட்டு வரும்போது இதுல இருந்து வெளியே வரணும், இது நமக்கு துன்பத்தை கொடுக்குது அப்படின்னு வெளியே வரணுங்கிற முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்.
அடுத்து ஒரு ஒரு பிடித்தமான ஒரு தாட்டு, ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய தாட்டு வந்தோன்னா என்ன பண்றோம், இது எப்படியாவது நீடிக்கணும், இதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற போராட்டம் நமக்குள்ள இருந்துச்சு. இந்த எது இந்த போராட்டம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய அறிவு, இந்த நான்கிற அறிவு தான் போராடிட்டு இருந்தது. இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், அறிவினுடைய இயலாமையே புரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, நம்முடைய உணர்வுகளும் எண்ணங்களும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, ஒரு இயந்திரகதியான இயக்கம் அது, அதன் போக்குல வந்து போயிட்டு இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிட்ட உடனே நம்ம வந்து நம்மளுடைய போராட்டங்கிறது நின்றுச்சு. ஆனா இந்த கண்டுபிடிப்பை மறந்துட்டு சில நேரத்துல வந்து நம்ம பழக்க தோஷத்துல போராடினா கூட எப்ப தெரியுதோ, தெரிந்த வினாடி நம்ம முயற்சியை கைவிடுறோம். இந்த கைவிடுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் போராட்டம் பண்ணி அரை மணி நேரம் கழிச்சு தெரிகிறது, 20 நிமிஷம் கழிச்சு தெரியும், அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு தெரியும், அப்புறம் 10 நிமிஷம், அப்புறம் என்னன்னா எப்ப நம்ம தெரியுதோ அப்பவே கைவிடுறோம், அப்புறம் அந்த பக்கமே திரும்பாது. நம்ம நம்முடைய அறிவானது எப்பயுமே புறம் நோக்கி தான் இருக்கும். அப்படி புறம் நோக்கி இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்முடைய நமக்கு தோன்றக்கூடிய தாட் தேவைனா அந்த தாட்டை பயன்படுத்தி தூண்டுகோலை பயன்படுத்தி வெளியே செயல்படுவோம். தேவையில்லாத தாட்னா அது என்ன வேணா பண்ணிட்டு போகணும், அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருவோம். நாம் அதுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நாம ஃப்ரீடம் ஆயிடும் அதுல இருந்து. அதுதான் அந்த அறிவு வந்து ஃப்ரீடம் ஆகிறது தான். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்முடைய எண்ண உணர்வு ஒரே மாதிரிதான் இயங்குச்சு, நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகும் நம்முடைய எண்ண உணர்வு ஒரே மாதிரிதான் இயங்குது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதோட சண்டை போட்டு இருந்தோம், நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப அது பண்றது இல்லை. இந்த இந்த பண்ணாத காரணம் என்ன, நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால நம்ம என்னுடைய போராட்டங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கைவிடுறோம். இது இது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையிலேயே கூட பாருங்க, நீங்க எத்தனையோ விஷயத்துக்கு வந்து நம்ம பழசெல்லாம் உள்ள போராடிட்டு இருந்திருப்போம். இப்ப தெரிஞ்சுட்டோன்னே உள்ள என்ன வேணாலும் நடக்கட்டும், அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற ஒரு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்முடைய 70% வேலையை நமக்கு குறைச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நம்முடைய முயற்சி என்பது அகத்துல 70% புறத்துல 30% இருந்துச்சு. இது எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ 70% வேலையை குறையும் போது புறத்துல வந்து இந்த விழிப்புணர்வுங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வரும். அகத்துக்கு விழிப்பு, புறத்துக்கு விழிப்புணர்வு, இது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இது நாளடைவில் மாறிடும். ஒரே ஒரு முயற்சிங்கிறது புரியறவர்களும் நமக்கு வேலை இருக்குது, புரிஞ்சுக்கிட்டா அந்த வினாடியிலிருந்து வேலை இல்லை, அவ்வளவுதாங்க. ஆனா புரிய புரிந்த பிறகும் அது புரியாத மாதிரி இருக்குது. புரியாத மாதிரி இருக்கிறது தாட்டு, பழக்க தோஷத்துல வர்றது. புரிஞ்சுக்கிட்டது எப்ப நமக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த வினாடி கைவிட்டா போதும். இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கோபம் வந்துச்சு வச்சுங்களேன், கோபம் வந்து வர்றது பிடிக்கல உங்களுக்கு, அதோட சண்டை போடுறீங்க, அது வந்து அது அப்புறப்படுத்த பாக்குறீங்க, அது எப்படி அது வந்து கோபத்து வெளியே வருதுன்னு பாக்குறீங்க, நீங்க முயற்சி பண்றவர்களும் நடக்காது. நீங்க ஒரு கட்டத்தில் புரிஞ்சுட்டு விட்டு என்ன ஆகுனா அந்த முயற்சிங்கிறது நாலு நாள் குறைச்சிக்கிட்டே வரும். அரை மணி நேரமா போராடுறது அடுத்து கொஞ்சம் 5 நிமிஷத்துல தெரிஞ்சுக்குவீங்க, ஆமா நம்ம தேவையில்லாத போராட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கைவிட்டுருவீங்க. இப்ப இந்த கண்ணாடியில் தெரிகிற பிம்பத்துக்கு வந்து நாம் அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நம்ம பிம்பத்தை சரி பண்ண முயற்சி பண்ணுவோமா? இல்லை, அது பிம்பம் எப்பயும் அப்படிதான் தெரியும் முடிச்சிட்டோம்னு வச்சுங்க, நமக்கு அங்கே வேலையே இல்லை. அதை பார்த்து வெளியே ஏதாவது செய்யணும் செஞ்சுக்கலாமே தவிர நமக்கு அதுல வேலை இல்லை. இந்த மனம்ங்கிற கண்ணாடிங்கிறது புறத்தை பிரதிபலிக்கக்கூடிய நம்முடைய இந்த மனது மூலமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், மனது மூலமா தான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் மனசை சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை, அது இண்டிகேட் பண்றதை புரிஞ்சுட்டா மட்டும் போதும். ஏதாவது குறுக்கு கேள்வி இருந்தாலும் கேளுங்க. ஓகே பிரபா, தேங்க்ஸ். ஓகே ஓகே. ஆர் லக்ஷ்மண் வந்திருக்காங்க ஐயா, உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆகுது. சரிங்கய்யா சரிங்கய்யா. ஆனா எனக்கு வந்து இந்த புரிதல் வந்து அப்புறம்தான் ஃபுல் ரிலாக்ஸேஷனும் ரிட்டையர் ஆன ஒரு ஃபீலிங்குமே இருக்கு. அந்த முழுசா என்ஜாய் பண்ற இந்த ரிட்டையர்மெண்ட் என்ஜாய் பண்ற நேரம் அப்பதான் எனக்கு கிடைச்சு. அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனா கூட இந்த போராட்டங்களும் அந்த இதுவும் இந்த உடனே அந்த போராட்டங்களும் அந்த இதுவும் இருந்துட்டு இருந்தது. அந்த ரிட்டையர்மெண்ட்டை கூட என்னால என்ஜாய் பண்ண முடியாம இருந்துச்சு.
பத்து 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் என்னுடைய ரிலாக்ஸேஷனை வெளியிலயும் உணர முடியுது, உள்ளயும் உணர முடியுது. நீங்க சொன்ன இன்னசென்ட் ஸ்டேட்டே என்னால உணர முடியும். ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். நான் வந்து நமக்கு வந்து புறம் எப்படி இருக்குதுன்னு இல்ல, நாம நம்ம அகத்துல எப்படி எடுத்துக்கிறோங்கறதான் முக்கியம். ஆமா, உங்களுக்கு முழு ஓய்வே கொடுத்து கூட நீங்க அகத்துல ஒரு தேடுதலோடு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, நம்ம ஓய்வு இல்லாம இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம வந்து எவ்வளவு வேலை புறத்துல வேலை இருக்கணும், நீங்க அகத்துல தேடுதல் இல்லாம இருக்கீங்கன்னு வச்சுக்கீங்க, அது மிகப்பெரிய ரிலாக்ஸ் கொடுக்கும். ஒருத்தர் ஒரு கேள்வி இதுல கேட்டிருக்காரு, அதுக்கு முன்னாடி லோகநாதன் ஐயா வந்திருக்காங்க, உங்களை நான் அட்மிட் பண்றேன், உணர்வுக்கும் அறிவுக்கும் இடையில ஒரு பெரிய போராட்டமே என்னைக்குமே நடந்துகிட்டு இருக்குதுங்க. கடைசியில ஆனா உணர்வு தானுங்க இந்த உறவுகள் நிலையில ஜெயிக்குது. அறிவு அறிவுபூர்வமா என்னதான் அவங்களுக்கு உணர்த்தினாலும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலேயே அவங்க நம்ம கூட இருக்கிற உறவினர்களும் சரி வேற நம்மோடு இணைந்து வாழ்றவங்களும் சரி உணர்வுக்கு உணர்வு நிலையிலேயே இருந்துக்கிறாங்களே, அது எப்படிங்க அப்புறம் நம்ம அதை நம்ம அகத்துக்குள்ள கொண்டு போகாம இருக்கிறது? அதாவது நீங்க உணர்வோட சண்டை போட்டீங்க, உணர்வோட போராடினீங்கன்னா உணர்வு ஜெயிச்சிடும். சரிங்க, நீங்க உணர்வு வர்றது இயல்புதானே நினைச்சிட்டு நீங்க அது வந்து உங்க முயற்சியை கைவிட்டீங்கன்னா வந்த உணர்வு வந்து ஃப்ளோ ஆயிடும். நீங்க உங்களுடைய வேலை வந்து புறம்தான் அப்படிங்கும் போது உங்க கவனம் புறம் நோக்கி இருந்தா தேவையான உணர்வா இருந்தா நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி, தேவையில்லைன்னா அது ஃப்ளோ ஆயிடும், எதுவுமே தங்காது. ஆனா அதோட சண்டை போடும் போது அது ஜெயிச்சது கண்டிப்பா. அது நம்ம நம்மளது இல்லைங்க, மத்தவங்க கூட அவங்க உணர்வு நிலையில இருப்பாங்க, நம்ம அறிவு நிலையில இருந்து அது சரி வராது இந்த இதுதான் பொருத்தமா இருக்கும்னு சொன்னா அவங்க உணர்வு நிலையில இருந்தே அதை செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த புரிதல் இல்ல. என்னன்னா அவங்க புரியாதவங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓ ரைட் ரைட். அவங்களுக்கு இது புரியாத நிலையில இருக்கிறாங்கும் போது அப்ப புரியாதவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுங்க நாம வந்து நாம புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க புரியாதவங்க அப்படிங்கும்போது நம்ம புரியாதவங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அவங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சரிங்க, நல்லது, நன்றி. ஒரு ஒரு பெரிய கேள்வி ஒண்ணு வந்திருக்கு, சுந்தரராஜன் ஐயா அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஐயா உங்களுக்கு இந்த இதுல பதில் கொடுக்கலாமா? நீங்க பிரைவேட்டா அனுப்பிச்சிருக்கீங்க, இந்த கேள்வியை படிச்சு நான் பதில் கொடுக்கலாமா ஐயா? உங்க ஒப்புதல் இருந்தா இதுல நான் கொடுக்குறேன் நானு, இல்ல நீங்க எனக்கு நாளைக்கு கூப்பிடுறேன்னு சொல்லியிருந்தீங்க. பதில் கொடுக்கலாம். முடிவெடுப்பதில் மிகவும் தாமதம் செய்கிறேன், இது எப்படி சரி செய்வது? ஓகே, அவர் மைக் சரியில்லைங்கிறதுனால இந்த கேள்வி கேட்டிருக்காரு. என் கேள்வியை நீங்கள் படித்து பதில் கூறுவோம். நன்றி. ஓகேங்கய்யா, முடிவெடுப்பதில் மிகவும் தாமதம் செய்கிறேன், எனது மகன் என்னை என் வயதான காலத்தில் கவனிக்க விரும்பவில்லை, மருமகளும் அப்படியே, நான் என்ன செய்யலாம்? எனக்கு நல்ல பென்ஷன் கிடைக்கிறது, என் உடல் நலமாக உள்ளது, என் மனைவி உடல் நலம் நன்றாக உள்ளது, என் பேரப்பிள்ளைகள் இருவரையும் அடிக்கடி பார்க்க விரும்புகிறேன், ஆனால் என் மகன் மருமகள் என்னை சென்னைக்கு அடிக்கடி வரக்கூடாது என்று கட்டளை இடுகின்றனர். என் பேரப்பிள்ளைகளை எப்படி நான் மறந்து மகிழ்ச்சியாக வாழ்வது? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உண்மையில் பெற்றோரை
பேணி பாதுகாப்பது பிள்ளைகளின் கடமை. கண்டிப்பா அவங்க பண்ணணும், இது யாருமே புறக்கணிக்க கூடாது. ஆனா ஒருத்தங்க புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம அவங்களை கட்டாயப்படுத்தவும் முடியாது. இது பெற்றோரா இருந்துகிட்டு இது உன் கடமை இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்தவும் முடியாது. சரி, இப்ப வந்து நீங்க உங்களுக்கு சொல்றீங்க உங்க நல்ல பென்ஷன் வருது, உடல் ஆரோக்கியமா இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. நீங்க அதனால நீங்க அவங்களுக்கு விலகிய கூட நீங்க தனியாக வாழலாம், தவறு ஒன்றும் இல்லை. ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அவங்க அவங்களை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல அவங்க உங்களை எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம். நீங்க என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட வந்து பண்டிகை காலங்கள்ல இங்க வாங்கப்பா, வந்து இங்க வீட்டுல இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க. குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறத நீங்க கூப்பிடுங்க. பொங்கல், தீபாவளி அல்லது ஓய்வு நாட்கள்ல அவங்க வந்து இங்க வந்து ஓய்வெடுத்துட்டு போற மாதிரியாவது வரட்டும். நீங்க அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க, அவங்க ஒரு ரிலாக்ஸாவது வந்துட்டு போட்டும். உங்களுக்கு அப்படி வரும்போது உங்களுடைய பேர பிள்ளைங்களை பார்த்துக்கக்கூடிய, பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய, மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு, எல்லாரும் பரபரப்பா இருக்கிறாங்க, டைமே இல்லாத மாதிரி இருக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய பிரச்சனைனா இதுதான். அப்படி என்ன சாதிக்க போறாங்கன்னு தெரியல. சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு பெரிய ஒரு அன்பு இருக்கு, சின்ன சின்ன செயல்ல வந்து எப்படி ஒரு ஒரு அன்பை பரிமாற முடியுங்கிறது கூட தெரியாம இருக்காங்க. நீங்க இங்க இருந்து நல்லா விசாரிங்க. நம்ம வந்து எதுவுமே நம்ம வந்து உங்களுடைய விருப்பம் பேர பிள்ளைங்களை பார்த்தா விருப்பம் நீங்க நினைக்கிறீங்க. அவங்களுக்கு அப்படி இருக்கான்னு பாருங்க. அவங்களுக்கு அப்படி இருந்தா கண்டிப்பா வந்து அவங்க வந்து தாராளமா உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஓய்வு நேரத்துல வருவாங்க, பண்டிகை காலங்கள்ல வரலாம். நம்ம வந்து அவங்க இருக்கிற நிலையில ஏத்துக்கிறது தான் இப்ப வந்து ஒரு சரியான நிலை. நாம வந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்பு வைக்கும் போதுதான் எங்க பிரச்சனையாகும். வாய்ப்பு இல்லை, அவங்க விரும்பல அப்படிங்கும் போது நம்ம விலகி நின்று அவங்களுக்கு தேவையானதை செய்யலாம். நீங்க விலகி நின்று அவங்களுக்கு தேவையானதை செய்யும் போதே இது ஒரு அன்புதான். இது சுதந்திரம் வழங்குறது தான் ஒரு அன்பே. அவங்க உங்களை வந்து பராமரிக்க விரும்பலனாலும் நீங்க நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கிறது இறைவன் கொடுத்துக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். உங்களுக்கு தேவையான பென்ஷனும் கிடைக்குது அப்படிங்கும் போது நீங்க தனியா இருந்தே கூட அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க. பேர பிள்ளைங்களுக்கு தேவையானதை உங்க தாத்தாங்கிற முறையில வாங்கி கொடுங்க. வரும்போது நல்லா கவனிச்சுக்கங்க, அது போதும். இதை எல்லாமே ஏத்துக்கிட்டோம்னா முடிஞ்சு வேலை, அவ்வளவுதான். நீ என்ன சில குற்றம் சொன்னாதான் பிரச்சனை. அவங்க இருக்கிற நிலையில ஏத்துக்கிட்டு நாம வாழ பழகிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். நம்ம வந்து விரும்பாத இடத்துல போறத விட நம்ம தனியா இருக்கிறதுதான் சரி. வேற ஏதாவது கேள்வி கேட்கறதா கூட கேளுங்க நீங்க ஏதாவது. ஐயா, உங்க மைக் ஒர்க் ஆகலையா? கொஞ்சம் சிக்னல் கிராமத்துல வீக்கு. நீங்க சொன்னது பிடிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்யூ சார், நன்றி. கொஞ்சம் வீக்கா இருக்கும், அதனால பேசுறது உங்களுக்கு சரியா கேட்காம இருக்கலாம். நல்லாவே கேக்குதுங்க, பரவாயில்ல, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வேற கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. மத்தவங்களும் அவங்க அபிப்பிராயத்தை என்னன்னு இது ஒரு டீச்சிங்கோ அல்லது வந்து யாரோ தெரிஞ்சுட்டு தெரியாதவங்க சொல்றாங்கிறத விட பகிர்தலா பாக்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பகவத்தையாவே அப்படிதான் இருக்கிறாரு. அவர் வந்து என்னை குருவா பாக்குறத விட ஒரு நண்பனா பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஏன்னு கேட்டா குருனா கூட ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும், உங்க சந்தேகத்தை வந்து கேட்கறதுக்கு தடை ஏற்பட்டுரும்.
நீங்க ஒரு ஒரு பள்ளி படிக்கும் போது சக மாணவன்ட்ட பக்கத்துல டவுட் கேட்கிற மாதிரி என்ன கேளுங்க அப்படின்னு அந்த அளவு ஐயா வந்து இறங்கி வந்திருக்காங்க. அப்படி வந்தாதான் இவ்வளவு நாள் மிகப்பெரிய புதிராக இருந்த ஞானமே வந்து எளிமையா இருக்கு அப்படின்னா அது காரணம் வந்து ஐயாவோட எளிமை தான். எல்லாத்தையும் பகிர்தலாக கொண்டு போறது தான் சரியானதா இருக்கும். இந்த பகிர்தல் தான் மற்றவங்களுக்கு வந்து அவங்களுடைய டவுட்ஸை திரும்ப கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்பதான் நம்ம அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியும். இந்த புரிதல் வந்து அப்படியே நீங்க ஏத்துக்கணும். உங்க புரிதல் நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் உங்க புரிதலா மாறும். இது வந்து நம்ம பின்பற்ற வேண்டியது ஒண்ணுமே கிடையாது, புரிஞ்சிக்க வேண்டியதுதான் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டி நீங்க தான், நம்ம யாரையும் பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஒரு மிக முக்கியமான புரிதல் இதுதான். மனசுங்கிறது கள்ளங்கடமற்ற தன்மையில் தான் இயங்குது, அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா மட்டும் போதும். ரகுநாத் ஐயா வந்திருக்காங்க ஐயா, உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ரொம்ப நாளாச்சு ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா சௌக்கியம் ஐயா. உங்களுடைய சிந்தனை விருந்து இது ரொம்ப அருமையா இருக்கு. உங்களுடைய இன்னைக்கு இப்போ ஐயாவை கேன்சல் பண்ணது ரொம்ப ரொம்ப இனிமையா இருந்தது, ரொம்ப எனக்கும் பிடிச்சிருந்தது. ஏதோ அதை பாதையில நானும் இது ஏதோ தேடிட்டு இருந்த மாதிரி இருக்கு, அந்த ஆன்சர் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அடுத்தது உங்க எல்லா இதுவும் வந்து நாங்க அதிகமா இப்போ கேள்வி கேட்கறதுல, பட் எல்லாமே யூடியூப்ல பாக்குறோம், அதனால வந்து நல்ல ஆன்சர் கிடைக்குது ஐயா. ஒரு சின்ன என்னுடைய விருப்பத்தில் பகிர்ந்துக்கலாமா? இப்ப கொடுத்த நீங்க ஒரு ஆன்சர்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஒரு தகப்பன் இருக்கிறது வந்து உண்மையா வரப்பிரசாதம், அது அவங்களுக்கு புரியல. அதாவது ஒரு மகன் மேலேயோ ஒரு பேர பிள்ளைகள் மேல இப்படி ஒரு பாசம் வச்சிருக்கிறது வந்து உண்மையாவே ஒரு வரப்பிரசாதம். அந்த பிள்ளைகள்லாம் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும், கண்டிப்பா அதுவே ஒண்ணு இருக்கும். பட் இதுல வந்து இந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் எனக்கு ஆப்போசிட், நான் நிறைய பாசம் வச்சிருப்பேன் ஒரு உதாரணம் பேரண்ட்ஸ் மேல, ஆனா அங்கிருந்து வந்து அவங்க வந்து வேற ஏதோ வேற ஒரு தேடுதல் இருப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு சூழல்ல ஒரு தேடுதல் இருக்கிறதுனால அந்தந்த காலகட்டத்துல தேடுதல போயிடுறாங்க. இப்போ நம்மளும் அந்த மாதிரி ஒரு தேடுதல் இருக்கிறப்போ நமக்கு குழந்தைகள் வந்துட்டப்போ மனைவி இவங்களுக்கும் கான்சன்ட்ரேட் பண்றோம். அப்போ வந்து பொருளாதாரம் இல்லைன்னா வேற ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம வந்து மறந்துடுறோம். ஆக்சுவலா வந்து நமக்கு உள்ளத்துல வந்து அன்பு இருக்கும், ரெண்டு பக்கமும் இருந்தாலும் சில நேரத்துல பகிர்ந்துக்க கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையாது. சோ அந்த மாதிரிதான் ஐயாவுக்கும் அமைஞ்சிருக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கிறப்போ மனசுல ஒரு சிந்தனை இருக்கிறப்போ நான் என்ன நினைச்சேன்னா, இது வந்து இந்த மனசுல நினைக்கிறது கூட அதிகமா நினைச்சிட்டு இருக்கிறது கூட அவங்கள பாதிக்கும். இப்போ நம்ம வந்து அவங்க பேரண்ட்ஸ் நம்மள பேசலன்னோ இல்ல நம்ம பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தா அது நம்மளையும் பாதிக்குது அவங்களையும் பாதிக்குது. அப்போ வந்து எனக்கு இந்த பிரவாகங்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுவும் நார்மல் அப்படிங்கறது மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டே விட்டுட்டோம்னா நமக்கும் பாதிப்பு இல்லை அவங்களுக்கும் பாதிப்பு இருக்காது. இல்லைன்னா நம்ம ஏங்கிறது கூட கண்டிப்பா ஒரு பாதிக்கு அவர் ஐயா ஒரு வயதுல முதிர்த்தவர் அவர் தூங்குறப்ப அந்த நினைப்புல இருக்கிறப்ப அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பா ஒரு பாதிப்பு இருக்கும். அதனால அந்த அபிப்பிராயம் நினைக்கிறேன் அவரை மீட் பண்றேன். வேற யாராவது கருத்து கூற விரும்பினாலும் நீங்க கூறலாம். மதியழகன் ஐயா வந்திருக்காங்க, வாங்க. உங்களை அன்மியூட் பண்ணிருக்கீங்க, வாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்ல தெளிவான பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க அந்த சொல்லும் பொழுது ஒருத்தவங்களை மன்னிக்கணும்னா அந்த மனம் வந்து பிரவாகமா இருக்கணும்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையான பதில் இருக்கு. ஏன்னா அறிவு நிலையில இருக்கும் போது நம்ம அகங்காரம் எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்ப வந்து முடிவை மாத்தி சொல்லிட்டே இருக்கிறோம். இப்ப ஐயா ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க பேர பிள்ளைங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லும்போது
இப்பளுக்கு வந்து அவங்களுடைய பையனுக்கு மருமகளுக்கு வந்து அவங்களுக்கு புரியாததுனால செய்யறாங்க வந்து புரிதல் ஏற்பட நம்ம எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கும் போது நம்மள அறியாமே அவங்கள மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுல இருக்கிறதுனால இந்த விதமான வாய்ப்பு எல்லாம் அவங்களுடைய சிச்சுவேஷன் எனக்கு முழுக்க முழுக்க புரியுது எனக்கு உறவுகளை பார்க்க முடியல அப்படிங்கும்போது இப்ப பேச வாய்ப்பு இருக்குது அந்த சூழ்நிலையில வந்து நம்ம கிட்டக்க இருக்கும் போதே இந்த மாதிரி நிலை வர்றும் போது ரொம்ப மனம் கஷ்டமான நிலைமை அப்படி சூழ்நிலையில வந்து மனம் வந்து நம்மள வந்து ஒரு இன்னசென்ட் ஸ்டேட்ல இருந்தா கூட இதுக்கு ஏன்னா தனக்குன்னு வரும்போது எப்படி தீர்வு காண்றது அப்படின்ற சிச்சுவேஷன்ல நீங்க வந்து இந்த மன்னிக்கிறத வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க ஏன்னா அந்த மனம் வந்து இறுக்கமான நிலையில வந்து ஏற்கனவே பிரச்சனையில இருக்கிறோம் நம்மளை அறியாமலே என்ன செய்யறோம் நம்மளுடைய மனப்போராட்டம் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்ப நம்ம அந்த வந்து இன்னசென்ட் ஸ்டேட்ல இருக்க மாட்டோம் இப்ப இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா அப்ப நம்மள வந்து அந்த இன்னசென்ட் ஸ்டேட் கொண்டு போய் அவங்களுடைய சிச்சுவேஷனையும் நம்மளுடைய சிச்சுவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது இதுக்கு வந்து ஒரு ஈஸியான சொல்யூஷன் கிடைக்கணும்னு நான் நம்புறேன் ஏன்னா இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நம்ம பேச பேச மேல வந்து வெறுப்பு தான் அதிகமாயிட்டு இருக்கோமோ இல்லையா இதுல உறவு வர்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்காங்க நேரி போகும் அதனால அண்டர்ஸ்டாண்டிங் இதுல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் வந்து ஒரு முக்கியமான தீர்வு கொடுக்கும் கண்டிப்பா அதுலயும் நீங்க சொன்ன பதில் வந்து அருமை அருமை ஏன் சொல்றேன்னா ஒருத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது வந்து அவங்க அவங்களுக்கு தவறு செஞ்சா கூட நம்ம தவறு இல்லாம இருந்தா கூட மன்னிக்கிறதுங்கிறது வந்து அது வந்து சும்மா வேணா பேச்சுக்கு சொல்லிக்கலாம் முழுமையா ஒருத்தவங்களை மன்னிக்கணும்னா அதுக்கு வந்து மனம் வந்து பிரவாகமா இருக்குன்னு சொன்னீங்க அருமையான பதில் நன்றி நன்றிங்க ஐயமணி மகிழ்ச்சி ரகுநாத் ஐயா மறுபடியும் வந்திருக்காங்க ஐயா உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் வாங்க ஐயா ஐயா நீங்களும் அட்மிட் பண்ணிக்கீங்க ரகுநாத் ஐயா நீங்க அட்மிட் பண்ணிட்டு நீங்களும் பேசலாம் வெளிய நடந்துட்டு இருந்தேன் சார்ஜ் போயிடுச்சு அதனாலதான் எங்களுடைய டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஐயா ஓப்பனா பேசுனது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு நீங்க பதில் கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது என்னுடைய சஜஷன் தான் நான் வந்து ஷேர் பண்ணப்போ இன்னொரு விஷயமும் நான் ஷேர் பண்றதுக்குள்ள நின்று போச்சு அதாவது பிரபாகத்துல நம்ம கொஞ்ச நேரம் இருந்தா கூட முன்ன வந்து இப்ப பாத்தீங்கன்னா உதாரணமா வந்து அதோடைய பாதிப்பு ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு பக்கம் என்னன்னா சில நேரங்கள்ல இந்த மனம்ங்கிறதுல நிறைய உட்காந்து நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம்னா வச்சுங்களா அதை சில நேரம் மறக்கவும் முடியாது சில சில ஏத்துக்கொள்ளவும் முடியாது நமக்கு எல்லாமே பாயிண்ட்டும் தெரியும் விளக்கம் தெரியும் ஆனா நம்ம வந்து அந்த பழக்கத்துல வந்து கொஞ்ச நேரம் அந்த எமோஷன்ஸ் வந்துட்டு தான் போகுது அதாவது அது வந்து அதோடைய தாக்கம் வந்து ஒன்னும் குறையுது இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரி பேசுறப்போ கேட்கிறப்பெல்லாம் இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பெல்லாம் குறைஞ்சிட்டு இருக்கு அப்ப அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிடும் இப்போ அதோ இது இப்படிதான் வரும் இந்த மாதிரி அந்த ஒரு உணர்வுகள் பாச உணர்வோ பற்று உணர்வோ நம்ம ஒரு எதிர்பார்ப்போ அவங்க இதுவோ வரும் இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுங்கிறது புரியுது அது இப்போ ஒரு உதாரணம் என்னன்னா இப்போ நம்ம ரொம்ப அதிகமா வந்து பாசமா நினைச்சிருந்தோம் வச்சுங்களேன் அப்ப வந்து நம்ம ஊர்ல யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க சொல்லோ அம்மான்னு பேரா பேசுனாங்கன்னா அந்த தாட்ஸ் நமக்கு நம்ம அம்மா மேல வந்துடும் ஒரு உதாரணம் சொல்ல வரேன் அந்த குழந்தைன்னு பேசுறப்ப அந்த இன்னொரு குழந்தை பேசுனா கூட நம்ம குழந்தை மேல ஞாபகம் வருது இயற்கை இயல்புன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப வந்து இந்த இயல்போ வந்து எண்ணங்களும் இந்த பாசமோ பிணைப்போ இந்த சூழ்நிலைகளோ வந்துட்டு தான் போகுது அது வராம இருக்கவே இருக்காது அது வருங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் செய்யாது அது இயற்கைதான் அது நேச்சர் அது அது நேச்சர்னு எடுத்துக்கிறதுதான் கல்லங்கப்புறம் மற்ற தன்மையில் இருக்கிறதுங்கிறது அதுதான் நேச்சர்னு எடுத்துக்கும் போது எல்லாமே தோன்றி மறையக்கூடிய ஒரு உணர்வுலாம் மாறிடுது அது பிரவாகமா இருக்குது அருமை 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 அவர் ஐயா அவருடைய பர்சனல் சின்ன இதுக்காக பர்சனல் ஷேர் பண்ணோம் அதுல அவர் பாசிட்டிவா இருக்கலாம் ஏதாவது தவறா சொல்லியிருக்க அவர் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு ஐயா தேங்க்யூ ரகுநாத் சார் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு வாழ்க வளமுடன் உங்க பதில் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு ஆறுதலா இருக்கு ஒரு சரியான பதில் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி இல்ல அவர் அதான் நான் இது சொல்லுங்களேன் இக்கரை கக்கரை பச்சைன்ற மாதிரி அவர் ஒரு இடத்துல இருக்காரு நான் அப்பதுல ஆப்போசிட்ல இருக்கேன் டோட்டலா நான் வந்து சில்ட்ரன் பையன்ற ஸ்தானத்துல இருக்கேன் நான் எங்க எனக்கு குடும்பம்னா என்ன தெரியாது என் தாய் தந்தைக்கு செய்யறதுதான் தெரியும் அப்பா இருந்துட்டவன குடும்பம் சகோதர சகோதரி இதுதான் நான் வாழ்ந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் பொருளாதாரத்தை தேடி வந்துட்டப்போ அப்போ வந்து இவர் சொன்ன ஃபீலிங் எனக்கு இருக்கு
ஆப்போசிட்ல. அப்ப வந்து இப்போ இந்த அப்ப ரெண்டுத்துக்கும் சரியா புரிஞ்சுகிட்ட தன்மை வந்து இங்க வந்துதான் கிடைச்சது நீங்க சொன்னீங்கல்ல. சோ இதுல வந்து வரப்ப கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி இவன் இன்னைக்கு காலையில கூட ஐயாவது எப்படியும் வந்து ஒரு அரை மணி நேரம் பாத்திருப்பேன் உங்களுடைய இது பார்த்திருப்பேன். வீட்டுல லீவ்ல இருக்கிறப்பெல்லாம் நமக்கு ஓடிட்டு இருக்கும் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நம்மளுடைய பழைய பழக்கத்துல சில விஷயங்கள் ஏற்கனவே சென்ட்ரல் இருந்திருப்போம் இல்லைங்களா, அதுல போறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது. அதாவது நம்ம ஏற்கனவே செய்த சில தவமுறைகள் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கும்னு வச்சுங்களா, அது போறப்போ ரெண்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. சரி இருந்தாலும் இப்போ இதுல தொடர்றப்போ நல்லா பெனிஃபிட் இருக்கு, நல்லதுங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஓகேங்க, அடுத்து பாண்டி பாண்டியன் ஜி எஸ் பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க. ஐயா நீங்க எங்கிருந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பேசுங்க, அன்மிட் பண்ணீங்க நீங்களும். ஐயா பேசுங்க பாண்டியன், இயல்பான சமயத்துல அது ஒத்து வருதுங்க. இந்த ஒரு அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன், இந்த மாதிரி டைம்ல ஒரு பதட்டம் பயம் இருக்குதான். அதே மாதிரி ரிலாக்ஸா இருக்கும் ரூம்ல இல்ல வீட்டுல ஓய்வு எடுக்கிறோம்னா அந்த டைம்லாம் ரிலாக்ஸா இருக்கு. சரி, வேலையில இருக்கும்போது இல்ல ஏதோ ஒரு குடும்ப உணர்ச்சி வரும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்றோம் சார். இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ண பண்ண முடியலங்க. அது கண்டினியூ அப்படியே ஒரு பதட்டமா ஒரு டென்ஷனா இருக்குது. இல்ல அந்த டென்ஷன் பதட்டம் எல்லாமே நேச்சுரா வரக்கூடியதுதான். அது அதே டைமிங் இருக்குங்களா சார்? இல்ல இல்லங்க, டைமிங் எடுத்துக்கணும்னு கேக்குறேன். இல்ல இல்ல, டைமிங் எடுக்கிறதுனா அது நிர்வாகம் பண்றதுக்கு டைமிங் எடுக்கணுமா நீங்க கேக்குறீங்க. நிர்வாகமே பண்ண வேணாம் நான் சொல்றேன். உங்களுக்கு பதட்டம் வரட்டும், டென்ஷன் ஆகட்டும், என்ன வேணா வரட்டும், அது நேச்சுரலா நீங்க கொண்டு வரல, அது தாமா வருது. அது அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்ல. நீங்க வந்து அது வரது நேச்சுரல் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், உங்க வேலை எங்க இருக்குன்னு பாக்க தோணும். ரெண்டு இடம் இருக்குங்க, நமக்கு டென்ஷன் பதட்டம் வரக்கூடியது ஒரு இடம், இது சம்பந்தமான வேலை இருக்கிறது இன்னொரு இடம். நமக்கு வந்து டென்ஷன் பதட்டம் வர இடத்துல ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச விட்டி நம்முடைய முயற்சிங்கிறது புறம் நோக்கி போயிடும். சரி, புறம் நோக்கி போகும்போது நீங்க எப்ப நீங்க கவனத்தை புறம் நோக்கி கொண்டு போறீங்களோ அப்பவே நீங்க அந்த இருக்கிற பிடியில இருந்து தளர்றீங்க. ஆட்டோமேட்டிக்கா டென்ஷனும் பயமும் உங்களுக்கு உதவிக்குதான் வரும். ஆனா நீங்க அதை நிர்வாகம் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் விட்டா போயிடுமா, இல்ல புரிஞ்சுக்கிட்டா போயிடுமா அப்படின்னு நீங்க இந்த அதோட போராட ஆரம்பிச்சீங்கன்னா அது போகவே போகாது. நிர்வாகம் பண்ணலனாலும் அந்த எமோஷனல்ன்றது கண்டினியூஸா இருக்குன்னு சொல்ல வரேன் சார். கேப் இருந்து போறோம். அது எப்போ உங்க கண்ட்ரோலுக்கு வருதோ அப்பதான் உங்களுக்கான வேலையே இருக்கு. உங்க கண்ட்ரோலுக்கு வராத வரையில உங்களுக்கு வேலையே கிடையாது. சரிங்க சார், அது இருக்கிறது அப்படிதான் இருக்கும்னு எடுத்துக்கங்க. அப்படிதான் இருக்கும்ன்றதை அப்படியே இயல்பா எடுத்துக்கணும்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, நீங்க எவ்வளவு சண்டை போறதை விட அதை ஏத்துக்குங்க, அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஏத்துக்கு. நன்றிங்க. இப்ப நான் ஒரு 3 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஐயாவை, வாங்கி படிச்சுட்டு இருக்கேன். வீடியோ எல்லா வீடியோவும் பாத்துருவேன் நானு. பாப்பா ஆனா க்வெஸ்சன் கேட்டதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஐயா, ஓகே வாங்க, தொடர்ந்து வாங்க. சரி, அது நம்ம என்னன்னா இந்த விஷயத்துல இந்த புரிதல் மூலமா வெற்றியை வந்து நம்ம முன்னாடி எதிர்பார்க்க முடியாது. இதுல வந்து வெற்றிங்கிறது முன்வாசல் வழியா வரவே வராது. சரிங்க, பின்வாசல் வழியா தான் வரும். அதாவது எதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீ எப்ப வந்து உங்களுடைய டென்ஷனிட்டையும் பதற்றத்திட்டையும் உங்க தோல்வியை ஒத்துக்கிறீங்களோ. சின்ன வயசுல இருந்து சார், ஒன் செகண்ட் சார், இது பாத்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்து என்னுடைய சூழ்நிலைகள் அமைப்புகள் எல்லாம் இப்படிதான் இருந்தது. சரி, இப்ப எனக்கு 39 ஏஜ் ஆகுதுங்க. இயல்பா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த ஸ்டேஜ் இருக்குது, நல்லா புரியுது. அதாவது அந்த ஃப்ரீயா இருக்கிற டைம் நான் ரிலாக்ஸா இருக்கிறேன். ஒரு சின்ன அப்செட் ஆனா கூட என்னால வந்து கண்டினியூவா அந்த வழியிலேயே தான் போற மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்களேன், எத்தனையோ விஷயங்கள் வருது, நம்ம அதெல்லாம் புடிச்சு போராடுறது கிடையாது. நமக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம போராடுறோம். ஓகேங்களா? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அகத்தை பொறுத்தவரை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க உங்க முயற்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா கைவிட்டுருவீங்க. வேற வழியே இல்லை அப்படிங்கும் போது அந்த துன்பத்தை கூட ஏத்துக்கிட்டீங்கன்னாதான் அதுல இருந்து விடுபடவே முடியும் நம்மளால. அதோட சண்டை போறத விட அதை ஏத்துக்கல, அவ்வளவுதான். ஏத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுக்கு தங்கவே தங்காது. சரிங்க சார், வீடியோ தெரியுதா?
உங்களது வீடியோ வந்து தெரியலீங்களா? உங்க பேர் மட்டும் தான் வருது. உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. இல்ல சார் பரவாயில்ல, ஏதாவது ரூம்ல இருக்கோம், பசங்க வந்துருவாங்க. சரி சரி. இன்னொரு விஷயம் சார், ஒரு டவுட். ரொம்ப நாளா விபாசனா மெடிடேஷன் போகணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. சரி, இது ஐயாவுடைய புரிதலுக்கு அப்புறம் வேணான்ற ஒரு ஆப்ஷன் எனக்கு வச்சுட்டேன்னா இது போலாமா? இதை போயிட்டு இந்த மெத்தட் அங்க நம்ம இது கண்டினியூ பண்ண முடியுமான்றது என்னுடைய க்வெஸ்சன் சார். சரிங்க சரிங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை 4 தடவைக்கு மேல விபாசனா பயிற்சி கலந்துருக்கிறேன். சரிங்க சார். உங்களுக்கு ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா, சும்மா இருக்கிறதுக்கான பயிற்சி எங்க கொடுக்குறாங்க, எண்ணங்களை கவனிக்க சொல்லி சொல்றாங்க. ஆமா, இங்க வந்து சும்மா இருக்கிறதுங்கிறது தானா நடக்குது. நம்ம கையிற நிலையை புரிஞ்சிட்டோடனே சும்மா இருத்தல்ங்கிறது அதனோட விளைவாக தானா நடக்குது. அங்க பயிற்சியா கொடுக்குறாங்க. நீங்க சொல்றது சரிதான் சார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, இங்க புற சூழ்நிலையில எல்லாரும் சந்திக்கிறோம், அவங்களை பார்க்கும்போது அதனுடைய ரியாக்ஷன் எல்லாம் வருது. இது தனிமையில ஒரு 10 நாள் விபாசனா மெடிடேஷன் பண்ணும்போது நமக்குள்ள அது வந்து அது ஒரு விளக்கம் சொல்றாங்க. ஒரு தெளிந்த நீர், ஒரு கலங்கிய நீரை வந்து ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு அந்த தண்ணி வந்து கலங்கின தண்ணியை வந்து ஒரு குச்சி விட்டு கலக்கிட்டே இருந்த கலங்கிட்டே தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க, ஒரு மெத்தேடு. அது அதனால இந்த பழைய நினைவுகள்லாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு நம்ம மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணா கரெக்டா கிளிக் ஆகுமான்றது என்னுடைய க்வெஸ்சன்ஸ். இல்ல, நம்மளால அழிக்கவும் முடியாது. அழிக்கிறதுனா இது ஒண்ணும் இதை ரப்பர் வச்சு அழிக்கிற மாதிரி கிடையாது. அது வந்து நம்ம நினைவுகள்ங்கிறது வந்துட்டு தான் இருக்கும். முக்கியத்துவம் கொடுக்காத நினைவுகள் எல்லாமே ஃபேட் அவுட் ஆயிட்டே இருக்கும். எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்கிறத பொறுத்து இருக்கு. சரி, என்னன்னு கேட்டீங்கன்னா, விபாசனாங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய இது இருக்க முடிவு அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த புரிதல்ங்கிறது வந்து என்ன, வாழ்க்கையே விபாசனாவா மாறுது. கண்டிப்பாங்க, ஆனா டைம் எடுக்கும்ன்றது உண்மை சார். இல்ல இல்ல, அது எடுத்தா என்ன எடுக்கல, என்ன எப்படி இருந்தாலும் ஓகே தான் நம்ம சொல்றோம். நாம 3 மாசம் வேலை இல்ல பிடிச்சிட்டீங்கன்னா அது 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 பாத்துக்கும். ஒரு ட்ரெயின்ல ட்ரெயினுடைய இன்ஜின் டிராக் மாறினா போதும், ஒட்டுமொத்த ட்ரெயின் டிராக் மாறின மாதிரிதான். கிட்டத்தட்ட மாறின மாதிரி எனக்கு ஒரு 50% மேல தெரியுதுங்க. ஆனா அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை வந்து அந்த மறுபடியும் பழைய நிலைமைக்கு நான் போயிடுறேங்க. புரியலையா? இப்ப ஒரு சின்ன சொல்ற உதாரணம் சொல்ல பாருங்களேன். துப்பாக்கி சுடும் பயிற்சியில வந்து ஒருத்தர் மெடல் வாங்கிட்டாரு. ஒரு இடத்துல வந்து மைதானத்துல ஒரு ரவுண்ட் ரவுண்டா வச்சிருக்காங்க, இவரு துப்பாக்கி சுடும் பயிற்சியில மெடல் வாங்கிட்டாரு. வீட்டுக்குள்ள திருட வந்தோடனே அவரு கையில துப்பாக்கி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்றாரு, என்னால அந்த பயிற்சி பண்ண இடத்துல ஜெயிக்க முடியுது, இந்த இடத்துல ஜெயிக்க முடியலன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரிதான் நம்மளுடைய பயிற்சிகள் எல்லாமே நமக்கு வந்து எப்ப தேவையோ இப்ப கையை விட்டுரும். சரி, நாமளே வந்து தோத்து போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்க சரணாகதி ஆயிட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது சரியாதான் போயிட்டு இருக்கு. சரிங்க சார். அதனால வந்து இந்த பயிற்சிகள் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிற்சி செய்யும் போது நல்லா இருக்கும், பிரச்சனை வரும்போது கையை விட்டுரும். கீ கொடுத்த மாதிரி ஐயா சொல்லுவாரு ஒரு வார்த்தை, நம்மளே முடியாதுன்னு நம்ம கையிறலையே புரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலா தோற்று போறோம், உள்ள வந்து நம்ம தோத்து போறோம். நீங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியா. சரிங்க சரிங்க சார். அதான் சரணாகதின்னு நம்ம சொல்றோம். சரணாகதி. ஆமா, ஓகே, நன்றி சார். ஓகேங்க, ஓகே. கனகராஜ் வந்திருக்காங்க. ஐயா, நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? உங்க ஊர் பேர் சொல்லிட்டு பேசுங்க. ஐயா, நீங்களும் அட்மிட் பண்ணிக்கீங்க? ஐயா சொல்லுங்கய்யா. ஹலோ சார், நான் கனகராஜ் சேலத்துல பேசுறேன். சேலத்துல அகத்த பழக்கம் சும்மா இருக்குங்க, சும்மா இருக்குங்கிறது எப்படி அது இருக்கணும்? சும்மா இருக்கிறது இல்ல, அதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான், சும்மா இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தும் சொல்லிட்டோம். எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்விதான், எப்படி சும்மா இருக்கிறது, எதுவும் செய்யாம இருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எதுவும் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அவ எதுவுமே செய்யக்கூடாது. அப்ப எதுவுமே செய்யாம இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து கேள்வி பாத்தீங்கன்னா, எதையோ செஞ்சு சும்மா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது, முயற்சி பண்ணி சும்மா இருக்கிறதுங்கிற மாதிரி வந்துருது. உண்மையில சும்மா இருத்தல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கையிற நிலையை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், சும்மா இருத்தல் என்பது தானா நிகழும். நம்ம வந்து முயற்சி பண்ணி கொண்டு வரக்கூடிய விஷயம் அல்ல. என்னன்னா, உங்களுக்கு வந்து தாட் திங்கிங் அப்படின்னு பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? தெரியுங்க, தாட் எப்படி வேணாலும் வரலாம், சும்மா இருந்தா தாட் வரக்கூடாதுன்னு கிடையாது. தாட் என்ன வேணா வரலாம், நீங்க திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாம இருக்கலாம். உங்க முயற்சினால நீங்க திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணக்கூடாது.
தாட் எப்படி வேணாலும் வரது அனுமதி கொடுத்துறதுதான் நான் சும்மா நம்ம தரப்புல நம்ம எதுவும் செய்யாம இருக்கேன் திங்கிங்க வச்சு தாட்டை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நம்ம சும்மா தான் இருப்போம். இப்ப அகம் புறம்ங்கிறப்ப இப்ப அகத்துல வேலை இல்ல புறத்துலதான் வேலை வேலைன்னு சொல்றீங்க. புறத்துல புறத்துக்காக வேலை செஞ்சாலுமே அகத்துல வரதை எடுத்து பயன்படுத்தினு செய்யற மாதிரி இருக்கு. அப்ப அது அகத்தை நம்ம கைவிட்டுறோம் மறுபடியும் அகத்தை கையில எடுக்கிற மாதிரி தானே இருக்குது. ஐயா நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க வந்து ஒரு கண்ணாடியை பார்த்து உங்க முகத்தை சரி பண்ணிக்கிறீங்க, சேவ் பண்ணிக்கிறீங்க, பொட்டு வைக்கிறீங்க, தண்ணீர் இட்டுக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. கண்ணாடியில தெரியற உருவத்தை நம்ம ஏதாவது பண்றோமா? ஒண்ணும் பண்ணலங்க. ஆனா அதை பயன்படுத்திதான் நம்மள சரி பண்ணிக்கிறோம். ஆமாங்க. அது மாதிரி நம்ம வரக்கூடிய எண்ண உணர்வுகளை பயன்படுத்திதான் வெளியே வேலை செய்யறோம். எண்ண உணர்வுகளை சரி பண்ண வேண்டிய அவசியமே இங்க இல்ல. இப்ப உங்களுக்கு வந்து உங்களை சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை, ஆனா கண்ணாடியில உருவம் தெரியுது. நீங்க அதை கண்டுக்குவீங்களா? போறீங்க வரீங்க பாக்குறீங்க, கண்ணாடியில உருவம் தெரியுது. இப்ப எனக்கு தலை செய்ய வேண்டிய வேலையே இல்லையே, எதுக்கு கண்ணாடியில உருவம் தெரியும்னு நம்ம கேள்வி கேட்போமா? கேட்க மாட்டோம். அது மாதிரி மனசுல எப்பவும் அது பார்க்கல இயந்திரகதியா எப்படி கண்ணாடியில பிம்பம் இயந்திரகதியா வருதோ அது மாதிரி மனசுல வந்து எண்ணங்களும் உணர்வுகளும் இயந்திரகதியா வந்துட்டு தான் இருக்கும். நீங்க கொண்டுல தேவனா அடா பண்ணி வெளியே வேலை செய்யலாம், இல்லைன்னா அது கண்டுக்காம விட வேண்டியது. கண்ணும் அதையே கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரியே தோணுதுங்க வரக்கூடிய எண்ணங்கள் தாட்ஸ். இல்ல கவனிக்கிறது நீங்களா கவனிக்கிறீங்களா இல்ல தானா கவனிக்குதா? சில டைம் நானும் கவனிக்க மாதிரி இருக்குது, தானும் போய் கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ நான் கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குதுங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அது எப்படி வேணாலும் இருந்து போட்டு விடுங்க. நீங்களா கவனிக்காதீங்க, அது இல்ல உங்களை அறியாம தன்னால கவனிக்கணும், அதுவும் தாட்டு தான், அதையும் விட்டுருங்க. என்னங்க சொல்லுங்க? நீங்க உங்க மனசை கவனிக்கிறீங்களா? உங்க என்ன என்ன வருது என்ன வருதுன்னு பாக்குறேன், உள்ள என்ன நடக்குதுன்னு பாத்துட்டே இருக்கிற மாதிரி தோணுதுங்கிறீங்களா? இதுவே மிகப்பெரிய வேலையா இருந்து சொல்றீங்க இல்ல? ஆமாங்க ஆமாங்க. இந்த வேலையை நீங்க செய்யாதீங்க, ஆனா உங்களை அறியாம நடக்குதுன்னா அதுவும் தாட்டு, அதுக்கும் ஒண்ணும் பண்ணாதீங்க, விட்டுருங்க. நீங்க வில்ஃபுல்லா பண்ணாதீங்க. சரிங்கய்யா. நீங்க எப்படி வேணாலும் இருக்கிறது அனுமதி கொடுத்துருங்க, அவ்வளவுதான். புரியுது இல்லைங்கய்யா? புரியுதுங்க. ஓகே. இப்ப இன்னொரு டவுட்டிங்க, அகத்துல எல்லாமே வந்து வந்து போயிட்டு தான் இருக்கு, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம தான் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறோம். நல்லாவே இருக்கு, சில டைம் நல்லாவே இருக்குது, சில டைம் மோசமாவே இருக்கு. எப்படிங்க அப்படி மாறி மாறி வருதுங்க? ஆனா ஆமா மாறி மாறி வர்றதுதான் மனசு, மாற்றம் மாறிட்டே தான் இருக்கு. எதுவுமே நிரந்தரமா இல்லைங்கிறப்போ நான் பேஸ் பண்ணி தான் செயல்படுறேன். அறிவு வந்து ஒரு நிரந்தரத்தை தேடிட்டே இருக்கும். அறிவு வந்து அதை தக்க வைத்துக்குள்ள தனக்கு தகுந்த இடம் வேணும்னு சொல்லி நிரந்தரத்தை தேடி போயிட்டே இருக்கும். நிரந்தரமா ஒரு விஷயத்தை தேடுறதுதான் அதோட பிரச்சனையே. ஆனா மனசுங்கிறது பாத்தீங்கன்னா நிரந்தரம் இல்லாம பிரவாகமா ஓடிட்டே இருக்கு. அதுதான் கள்ளங்கப்படமற்ற நிலைங்கிறது, நிரந்தரம் இல்லாம பிரவாகமா ஓடுறதுதான் கள்ளங்கப்படமற்ற நிலை. அதனாலதான் அறிவை வந்து நீங்க புற வேலைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவீங்க. அகத்துல நிரந்தரமா தேடினீங்கன்னா கிடைக்காது. நீங்க ஏதாவது நிழல் நிரந்தரமா இருக்குமா? இப்ப என் நிழல அடையணும்னு நான் போயிட்டே தான், அதுவும் போயிட்டே தான் இருக்கும். நான் அப்படி நிக்கிற என் பின்னாடி வெளிச்சம் வருது, என் முன்னாடி நிழல் தெரியுது, என் நிலையில பிடிச்சிருவேன்னு நினைச்சு நான் போயிட்டே இருந்தா என்னைக்கு முடியறது? அது முடியாதீங்க. நிழல் ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? முடியாதீங்க. நிழல் எப்படி இருந்தா என்ன? நிழலை விட்டுருங்க. இப்ப நான் ஒரு ஒரு 20 அடி தூரத்துல சாக்கடையுமா இருக்கு, சாக்கடையுமா மண்மேடுமா இருக்கு, நான் வந்து இந்த இடத்த கடந்து போயாகணும். என் நிழல் வந்து சாக்கடையில விழக்கூடாது, மண்மேட்டு மேலதான் விழணும்னு நான் கவனமா இருந்தேன்னா நான் சாக்கடையில இருந்தேன். நிழல் எங்க வேணாலும் விட்டுருவோம், என் கால் வந்து மண்மேட்டு மேல வைக்கணும், சாக்கடையில வைக்க கூடாதுன்னு போனாதான் நான் சேஃபா அதனால போய் சேர முடியும். அது மாதிரி நீங்க மனசை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கை வீணா போயிடும். மனசு ஏதாவது பாத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, வரக்கூடிய தாட்ஸ் எமோஷன் போட்டு விடுங்க. நம்ம வந்து செயலை தான் நிர்வாகம் பண்ணுங்க. நம்முடைய செயல் அறிவு சார்ந்த செயலா இருக்கும், தர்ம நியாயத்துக்கு உட்பட்ட செயலா இருக்கும், அதை நிர்வாகம் பண்ணுங்க. மனத்தை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிழல நிர்வாகம் பண்ணி சாக்கடையில் இருந்த கதையாதான் ஆயிடும். செயல் செயல் தான் முக்கியம் எடுத்துறேன்.
முக்கியத்துவம் கொடுக்குறோம், முக்கியத்துவம் கவனத்தங்க வைக்கிறோம், கவனம் இங்கேயும் போகுது அங்கேயும் போகுது, மாறி மாறி போகுதுங்க. நம்ம சொன்ன கவனமும் கூட கேட்க மாட்டேங்குது, இங்கதான் இருக்கணும். உள்ள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கங்க, அதை தாண்டியும் கவனம் கூட போயிட்டு போகுது. உங்க கண்ட்ரோல்ல வந்து அப்படிதான் அது, நீங்க உங்க கண்ட்ரோல் இல்லாம கவனம் உள்ள போதுனால அது நீங்க கிடையாது, உங்க தாட்டு தான் அது. அதனால செயல் பாதிக்காதுங்களா? நீங்க நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு கவனம் வருதோ அப்ப செயல் பக்கம் திரும்புங்க, ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். செயலுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கங்க, செயலுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்க கவனம் வந்து புறம் நோக்கி வந்துடும். என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலுமே ஒரு புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சு தெளிவு தெளிவடைய கூட நல்லா இருக்குது. கொஞ்ச நேரம் போனாலும் தெளிவு போனோட ஒரு குழப்பம் வந்தோன்னா ஒரு குழப்பமா குழப்பம் வந்துருது. அது ஏன் அப்படி வருது? குழப்பம் வர்றது தெளிவு வர்றதுல மாறி மாறி வரட்டும், இப்படி ஒன்னால் வரட்டும். எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த புரிதல் முறை ஞாபகத்துக்கு வருதோ தெரியுதோ அப்ப இருக்கு. நீங்க வெளியே இருக்கீங்களா? ஒரு டிஸ்டர்பன்ஸ் சவுண்ட் வருது. ஆமாங்க, வெளியே தான் இருக்கேன். மேற்கொண்டு இப்போ டைம் ஆயிடுச்சு, மேற்கொண்டு ஏதாவது டவுட்னா கூட நீங்க போன்ல கான்டாக்ட் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. யூடியூப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதையும் பாருங்க. இன்னொரு டவுட்டுங்க, இன்னொரு டவுட், மனசை தெரிஞ்சுக்காத முன்னாடி வரைக்கும் கூட மனசு செயல்படுறதே தெரியாம செயல்பட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப மனசை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சோம்னா வெறும் மனசாதான் தெரியுது எல்லாமே. எங்க பார்த்தீங்க என்ன இதோ ஒன்னு ஃப்ரீயான மாதிரியே தெரியல. மனசை பத்தி தெரிஞ்சோம்னா வெறும் மனசு, எதை பார்த்தாலும் ஒரு எந்த மனசை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்னு ஒவ்வொரு தாட்டும் சொல்ல வேண்டியதா இருக்குது. இந்த தாட்டுக்கு ஒண்ணும் பண்ண தேவையில்ல, இது ஒண்ணும் பண்ண தேவையில்ல சொல்றதே ஒரு வேலையாகிற மாதிரி இருக்கு. நீங்க கருத்தா வச்சிருக்கீங்களா இல்ல அந்த உண்மையை புரிஞ்சுட்டீங்களா? உங்க புரிதலா மாறினாதான் உங்களுக்கு பயன்படும். நீங்க வந்து மனச ஒண்ணும் பண்ண தேவையில்ல அப்படிங்கறது வெறும் கருத்தா வச்சிருந்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டு எந்த சிறையடி நினைச்சிட்டு இருக்கீங்க. வெறும் வந்து ஒரு செய்தியா வச்சிருக்கிறத விட அந்த உண்மை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், அது உண்மையா மாறும். எப்படி புரிஞ்சுக்கிட்டு இல்ல நீங்க நாங்க சொல்றத விட நீங்க கண்டுபிடிங்க, உங்களுக்கு வந்து இத்தனை பிரச்சனை வருது இல்ல, நீங்க கொண்டு வந்தீங்களா அதுவா வந்துச்சா? அதுவாதான். இவ்வளவு நாள் முயற்சி பண்ணி சரி பண்ணிருக்கீங்களா? சரி பண்ண போராடிட்டுதான் இருக்கும். அப்ப இதெல்லாம் முடியலன்னு தெரியல. அப்ப எப்படி வேணாலும் இந்த பொருள் விட்டுருங்க. அதான் எப்படி வந்துட்டு போன கை விடுறோம், கை விட்டோம்னா ஒரு ரொம்ப நேரம் நல்லா இருக்குது தெரிய, ஏதோ ஒரு டைம் அது ரொம்ப நேரம் நல்லா இருக்கு, அப்புறம் போனாட்டி ஏதோ டைம் கையில எடுத்துறோம். கை விடுறீங்க அப்ப ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்குது. இந்த ஃப்ரீனஸ் நிரந்தரமா விடணும் முடியாது, பிடிக்க ஆரம்பிக்கிறீங்க. நிம்மதி தேடுற மனசுக்குதான் நிம்மதி கிடைக்காது. நீங்க தேட தேட உங்களை விட்டு விலகி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு அதுக்கு நீங்க வந்து நீங்க சுதந்திரம் கொடுத்துருங்க, அது உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துரும். சரிங்க, ஓகே, சரி, ரொம்ப நன்றிங்க. ஆ, நன்றி. டைமும் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நம்ம ஒரு மணி நேரத்துக்கு மேல போயிட்டோம், நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.